பஞ்சாப் மாநிலம் அமிர்தசர செக்டார் பகுதியில் அட்டாரி என்ற இடத்தில் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய துருப்பினர் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் சனிக்கிழமையன்று அதிகாலையில் நடத்திய திடீர் தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி சர்வதேச எல்லைப் பகுதியில் பாகிஸ்தானின் அத்துமீறல் தொடர்ந்து வருகிறது. பெட்ரோல் டீசல் விற்பனையாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கமிஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 12 மணி நேரம் பெட்ரோல் பங்குகள் வேலைநிறுத்த போராட்டத்தை பெட்ரோல் டீசல் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம் முடிந்து நாடு திரும்பியதும் இந்த கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அளிக்கப்பட்ட உறுதிமொழியை ஏற்று இந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. SSLC விடைத்தாள் திருத்தும் பணி April 20 துவங்குகிறது. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் வெள்ளியன்று முடிவடைந்தன. விடைத்தாள் திருத்தும் பணி April 20 துவங்கும் என்றும் மாநிலம் முழுவதும் 75 மையங்களில் 40,000 ஆசிரியர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. April 30 விடைத்தாள் திருத்தும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது மற்றும் ராசி மணலில் குறுக்கணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டங்களை கண்டித்து தமிழகத்தில் March 28 விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் முழடைப்பு நடந்தது. இதற்கு பதிலடி தரும் வகையிலும் குறுக்கணை திட்டத்தை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்தும் கர்நாடகாவில் April 18 முழடைப்பு போராட்டம் நடக்கும் என்று ஏற்கனவே சில கன்னட அமைப்புகள் அறிவித்திருந்தன. இந்நிலையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல கன்னட சலுவாளி கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. இதன் தலைவர் வட்டால் நாகராஜ் பெங்களூரு, மைசூரு, சிக்கப்பல்லாப்பூர், கோலார் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மேகதாது குறுக்கணை திட்டம் அவசியம் என்று கூறியுள்ளார். தங்களின் போராட்டத்துக்கு கர்நாடகாவைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். April 18 பெங்களூருவில் பிரம்மாண்ட கண்டன பேரணிக்கும் கன்னட சலுவாளி கட்சி திட்டமிட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள நங்காச்சி ஆற்று அணையில் மூழ்கி 2 மாணவர்கள் பலியாகினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள இறையன்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் முனீஸ்வரன் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு படித்து வந்தனர். பள்ளி கோடை விடுமுறை என்பதால் மாணவர்கள் இருவரும் நங்காச்சி ஆற்று அணைக்கு குளிக்கச் சென்றனர். நீச்சல் தெரியாத நிலையில் அணையின் ஆழமான பகுதிக்கு சென்ற மாணவர்கள் இருவரும் நீரில் மூழ்கி பலியாகினர். உடல்களை மீட்டு இறையன்கோட்டை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் அருகே தானாக தீப்பற்றி எரிந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு அரசின் உத்தரவுப்படி பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணையை மாவட்ட கலெக்டர் சம்பத் வழங்கினார். திண்டிவனத்தைச் சேர்ந்த கருணாகரன், ராஜேஸ்வரி தம்பதியினரின் குழந்தை ராகுலின் உடலில் தானாக தீப்பற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியையும் வியப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. குழந்தை ராகுலுக்கு சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நலமாக உள்ள நிலையில் அடுத்து பிறந்த ஜெயராமச்சந்திரனின் உடலும் தானாக தீப்பிடித்தது. உடனடியாக அந்த குழந்தை சென்னை கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கருணாகரன் தம்பதியினரை மாவட்ட கலெக்டர் சம்பத் நேரில் அழைத்து அவர்களுக்கு அரசு உத்தரவுப்படி பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார். உரிமம் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டு திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை போலீசார் விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 11 துப்பாக்கிகள் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து சமயபுரம் காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த 11 துப்பாக்கிகள், ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி உள்ளிட்ட 4 துப்பாக்கிகள் மாயமானது தெரியவந்தது. அவை அனைத்தும் கடந்த 2010 தினேஷ் என்பவர் இன்ஸ்பெக்டராக இருந்தபோது பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் என்பதும் தற்போது சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராகவும் அப்போது ஏட்டாகவும் இருந்த வீரையன் என்பவர் மூலமாக இந்த துப்பாக்கிகள் விற்கப்பட்டதும் தெரியவந்தது. விற்கப்பட்டவற்றில் 4 துப்பாக்கிகளை வாங்கிய சமயபுரம் ஆசிரியர் காலனியைச் சேர்ந்த கிருஷ்ணபாரதி கைது செய்யப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவம் திருச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆந்திர பதிவெண் கொண்ட தனியார் பேருந்தின் கண்ணாடியை மர்ம நபர்கள் உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் டிராவல்ஸுக்கு சொந்தமான இந்த பேருந்து புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கிற்கு எரிபொருள் நிரப்ப வந்தபோது இந்த சம்பவம் நடந்தது. பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். April 15 சத்துணவு மையங்களை மூடி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சத்துணவு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்துணவு ஊழியர் சங்க செயலாளர் ஆண்டாள், சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக 3,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரும் 15 தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார்.
புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 11ஆம் தேதி கவர்னர் அஜய்குமார் சிங் உரையுடன் துவங்கி 2 நாட்களில் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி ஏற்கனவே 3 முறை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்திருந்த நிலையில் நடப்பாண்டு மத்திய அரசின் திட்ட ஒதுக்கீடு அனுமதிக்கு தாமதம் ஏற்பட்டதால் 4வது முறையாக மார்ச் 25ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கி மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதால் வரும் 22ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி முழு பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இதற்கான அறிவிப்பை சட்டசபை செயலாளர் மோகன்தாஸ் வெளியிட்டுள்ளார். தஞ்சையில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மே மாதம் நடைபெற உள்ள மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா மத்திய அரசிடம் வணிகர்கள் கேட்டுக் கொண்டதன் பேரில் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு முத்ரா வங்கி சேவையை துவக்கி உள்ளதாகவும் சாமானிய வணிகர்கள் பயன்பெறும் வகையில் இந்த வங்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை தாங்கள் வரவேற்பதாகவும் கூறினார். தமிழக அரசு வழங்கும் விலையில்லா புத்தக பைகளுக்கான ஆர்டர்களை மாவட்ட வாரியாக வழங்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் விற்பனை இப்போதே சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதனால் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கூட்டம் எழுது பொருட்கள் கடைகளில் அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு புத்தக பை விலை 15% வரை உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள தயாரிப்பாளர்கள் அரசு பள்ளிகளுக்கான இலவச புத்தக பை தயாரிப்பு ஆர்டர்களை மாவட்ட வாரியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பிட்ட கால மட்டும்தான் இந்த மாதிரி மும்முரமாக ஈடுபட்டு இருக்கோம். மற்ற சமயத்தில் நாங்கள் பேக்ஸுக்காகவும் மற்ற ஆர்டருக்காகவும் நாங்கள் மற்ற கம்பெனிஸை எதிர்நோக்கித்தான் இருக்கிறோம். அரசு வந்து பேக் சம்பந்தப்பட்ட எந்த ஆர்டராக இருந்தாலும் எங்களுக்கே கொடுக்கணும், அந்தந்த மாவட்டத்திற்குரிய பேக் தொழிலாளர்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறோம். பிறவி பார்வை குறைபாடுகளில் ஒன்றான கிருஷ்ண படல குறைபாட்டை களைந்து அழகிய வண்ணங்களில் கண் பார்வையை பெறும் நவீன சிகிச்சை திருச்சியில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இரவில் பார்வை மிக குறைந்தும் சூரிய ஒளி மற்றும் கண் கூசும் வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் அல்லல் படுவார்கள். இத்தகைய குறைபாடு பெற்றிருந்த புகழ்பெற்ற அமெரிக்க வில்லன் நடிகரும் ராக் இசை கலைஞருமான டாரின் கிரீன்கு திருச்சி தனியார் மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவருக்கு பண்ணது போன செவ்வாய்க்கிழமை அந்த சர்ஜரி வந்து ஒரு 20 to 25 minutes மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர்ல இந்த சர்ஜரி முடிஞ்சிருக்கு. பண்ணி ஒரு 2 hoursல அவர் ஃபுல் நார்மலுக்கு வந்திருக்காரு. சாதாரணமா ஒரு 2 hoursல இவர் நார்மலுக்கு வந்திருக்காரு. 3 daysல தான் சாதாரணமா எல்லாம் நார்மலுக்கு வருவாங்க. பட் அமேசிங்கா இவருடைய ரிகவரி ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. இந்த வகை பார்வை குறைபாடு இந்தியாவில் 2% பேருக்கு உள்ளது என குறிப்பிட்ட மருத்துவர்கள் இதற்கான சிகிச்சை 1 மணி நேரத்தில் முடிந்துவிடும் எனவும் தெரிவித்தனர். வில்லியனூர் மாதா கோவிலில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்தன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புடையது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு பெருவிழாவில் கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்பர். இந்த ஆண்டு விழாவிற்கான கொடியேற்றம் சனிக்கிழமையன்று அதிகாலை நடந்தது. சேலம் மறைமாவட்ட ஆயர் சிங்கராயன் தலைமையில் நடந்த திருப்பலி மற்றும் கொடியேற்றத்தில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை ஜெயஹிந்த்புரம் வீரகாளியம்மன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டம் ஜெயஹிந்த்புரத்தில் உள்ள வீரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா வெள்ளியன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் ஒருவர் மேல் ஒருவர் அடுக்கடுக்காக அலகு குத்தி பறவை காவடி எடுத்து வந்தது பொதுமக்களை மெய்சிலிருக்க வைத்தது. தங்கம் விலை சனிக்கிழமையன்று 1 சவரன் 104 ரூபாய் அதிகரித்து 20,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,530 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,085 ரூபாயாக இருந்தது. விஜய் சேதுபதியுடன் மீண்டும் இணைந்து சூதுகவும் இயக்குநர் நலன் குமாரசாமி படம் இயக்க உள்ளார். விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த 2013 வெளியாகிய சூதுகவும் படம் வெற்றியடைந்தது. இதே படக்குழு மீண்டும் இணைய உள்ளது. படத்தை இயக்குநர் நலன் குமாரசாமி இயக்கவும் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கவும் உள்ளனர். படத்தை சிவிகுமார் தயாரிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு April 15ஆம் தேதி துவங்குகிறது. 2 ஆண்டு இழுபறிக்கு பிறகு ஒரு வழியாக சிம்பு நடித்த வாலு படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சிம்பு நடிப்பில் கடந்த 2 ஆண்டுகளாக எந்த படங்களும் வெளிவரவில்லை. வாலுவுக்கு பிறகு இது நம்ம ஆளு படப்பிடிப்புகள் நடந்து முடிந்து இரண்டுமே ரிலீஸுக்கு தயாராக இருந்த போதும் எப்போது வெளியாகும் என்று தெரியாமல் இழுத்தது. இந்த 2ல் வாலு இப்போது முந்திக் கொண்டுள்ளது. April 9ஆம் தேதி வாலு படம் வெளியிடப்படும் என்று படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். சிம்புவும் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதளத்தில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இந்த படத்தில் சிம்புவுடன் ஹன்சிகா ஜோடியாக நடித்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் போது இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் படம் முடியும் போது முறிந்தே போனது.